வணக்கம் நேயர்களே. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் ஒரு சரித்திரம் படைத்த இயக்குனர், நடிகர். இதில் முக்கியமான குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா, ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த கேப்டன் விஜயகாந்தை பெண்களிடம் போய் சேர்த்தவர். அதாவது வசூல் நாயகனாக்கிய பெருமையை உண்டு. அதாவது கேப்டன் வந்து முதல் முதல்ல இவருடைய படத்தில் தான் வந்து நடித்து பெண்களுடைய இதயத்தை தொட்டார். அது மட்டும் இல்லை, பல வெள்ளி விழா படங்களை எடுத்தவர். அதாவது சமூக சிந்தனையாளர். அதாவது விதவை திருமணம் பற்றி பல படங்கள் எடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, பின்னால் வந்து அவர் நகைச்சுவை நடிகராகவும் பரிமளித்தார். கொங்கு சிங்கம், அருமை சகோதரர் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதான் சார், நீங்கள் வந்து எந்த இயக்குனரிடமும் உதவியாளராக இல்லாமல் வந்து நேரடியாக சுயம்புவா டிராஜனுக்கு முன்னால் வந்த இயக்குனர் வந்து ஆர் சுந்தரராஜன். அது எப்படி அந்த இன்ஸ்பிரேஷன்? இப்போ நான் யாருக்கிட்டேயும் அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, யாரும் நம்மளை சேர்த்துக்கல. ஏன் அப்படின்னா, அப்போல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக வேலை கிடைக்காது. முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும்னா கையெழுத்து நல்லா இருக்கணும். கையெழுத்து நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அப்போ காப்பி எடுத்து வைக்கணும், சேஃப்டியாக இருக்கணும். அப்படின்னா அந்த கதை விஷயங்கள்ல ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். எடுத்த டைலாக் என்ன, யார் என்ன நடித்தாங்க, என்ன பேசுனாங்க, அதுக்கெல்லாம் வந்து புரியாமல் இருந்ததுன்னா இதாகாது. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, யாருக்கிட்டே அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் போனதுக்கு காரணம், உங்களுக்கெல்லாம் குருநாதர்னு சொல்கிற கே பாக்யராஜ் தான். காரணம் என்னென்னா, நானும் அவரும் ஒன்றாவதுலேருந்து ஒன்றா படித்தோம். முன்சிபல் ஹைஸ்கூல் பாபநாயகம் பாளையத்தில் புள்ளையார் கோயில்கிட்ட ஓம் சாந்திங்கிற வழி, சுடுகாட்டுக்கு போகிற வழி, அந்த பள்ளிக்கூடத்தில் தான் ஒன்றா படித்தோம். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது, நானும் அவரும் ஒன்றா படித்தவங்க. அதே மாதிரி ஒன்றா வாழ்ந்து வளர்ந்து ஒரே மாதிரி நாடகங்கள்லாம் அங்கே போட்டு, கடைசியில் ரெண்டு பேரும் டைரக்டர் ஆகணுங்கிறதுக்கோசரம் தான் மெட்ராஸுக்கு வந்தோம். மெட்ராஸுக்கு வந்து இருந்தப்போ 90s ஒரு இடத்துல தேனாம்பேட்டை கார்னரில் அங்கே தான் தங்கியிருந்தோம். 10th number room அங்கே சினிமாவுக்காக எவ்வளோ சிரமப்படணுமோ அவ்வளோ சிரமப்பட்டதுக்கப்புறம் பாரதி ராஜா டைரக்டராக வர்றார். அப்போ ஒரே ஒரு ஆளுக்கு வேலை இருக்குது அவர்கிட்ட. தூயவன் சார் வந்து சொன்னார், அவர் நம்ம ரூமுக்கு வருவார், தினம் வருவார். ரைட்டர், அவர் நல்ல சிந்தனையாளர். ஆ, கரெக்ட், அவர் தான். அதான் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிற சான்ஸ் இல்லை. அது நீங்கள் பிஆர் பாபாக இருந்தவர். எங்கள் படங்கள்லையே எத்தனை படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், பூரா படங்களும் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. எத்தனை ஒரிஜினலாக வந்து இஸ்லாமியர் எனக்கு தெரியவே தெரியாது. ஆ, ஒரே திடீர்னு நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கே, நானே முஸ்லீமியாட்டார். அதுக்கப்புறம் ஷாக் ஆகிட்டேன். இல்லை இல்லை, அவர் பேர் சினிமாவுக்காக அப்படி வச்சுக்கிட்டாரு. அவர் பேர் வந்து அக்பர். அவர் ரூம் வருவார், பாரதி ராஜான ஒரு புது டைரக்டர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரே ஒரு அசிஸ்டண்ட் வேணும். அப்படின்னா ஏன் நம்ம நண்பரை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னா, என்னை விட பாக்யராஜ் நல்லா கையெழுத்து பிரமாதமாக இருக்கும். ரெண்டாவது அவன் கொஞ்சம் நம்மளை விட, நம்ம எஸ்எஸ்எல்சி வரைக்கும் நம்ம மூவ் ஆனோம். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் காலேஜ் வரைக்கும் போனான். காலேஜ் வரைக்கும்னா ஒரு சாரி, தப்பாக நினச்சக்கூடாது. ஏன்னா அவன் இப்போ என்ன பாக்யராஜை பேசுகிறேன். காரணம் என்னென்னா, நாங்கள் அப்படி ஒன்றா பண்ண வட போன பேட்டி எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லி. அப்படியா? அப்புறம் மறுபடியும் சொல்லிட்டாரு. அது காரணம் என்னன்னா, நாங்கள் அந்த அளவுக்கு உணவே இந்த துறைக்கு வர்றதுக்காக அவ்வளோ எங்களை பற்றி சொல்லணும்னா, குட்டப்பா இருக்கு, கேவிகே சாமி நினைவு மன்றம், ஜீவா மன்றம், எங்கள் பேக்கரி, அவங்க இண்டஸ்ட்ரியல்ஸு. நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது அவங்களுக்கு பாரதி இண்டஸ்ட்ரியல்ஸ்னு பாக்யராஜுக்கு இருக்கு. அந்த பாக்யராஜ் வந்து அவங்க இண்டஸ்ட்ரீஸில் ஒரு 10-30 பேர் வேலை செய்கிறாங்க. நானும் சினிமாவுக்கு வரும்போது எங்கள் கடையிலேயே ஒரு 30 பேர் வேலை செய்கிறாங்க. பேக்கரி? ஆமாம், பேக்கரி, காஃபி பாரு, ஹோட்டலு, இன்னும் கண்ணபுரான் பிஸ்கட் பேக்கரி, லட்சுமி நாராயணா ஹோட்டல் அப்படின்னு எல்லாம் தாய்மாமை நாங்கள் எல்லாமே இன்னுமே நான் கடைகள் ஒரு 60 வருஷமாக இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி தான் வந்தோம். அதனால் ரெண்டு பேருமே ஒரு நாடகத்துறையில் ஒரு ஆர்வம். 1974 அவ்வளோ ஒரு தொடர்கதை படம் ராயல் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ரெண்டு பேரும் போய் உட்காந்து படம் பார்த்தோம். அந்த படம் பார்த்து முடித்து வெளியே வந்தோடனே காலை காய்ச்சி,
டைரக்டர் ஆகாமல் இனி நம்ம மெட்ராஸிலேருந்து திரும்பி வரக்கூடாதுரு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் விட்டு ஓடி வந்தவங்க தான் ரெண்டு பேர். அப்படி தான் ஓடி வந்தோம். வந்ததுக்கப்புறம் எவ்வளவு சிரமங்கள் சினிமாவில்னு தெரியும். அவ்வளவு சிரமங்கள் பட்டு அந்த பாரதிராஜா கிட்ட முதல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தி அதில் அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அவருக்கு விட்டு கொடுத்ததான காரணம் என்ன? இல்லை இல்லை, அப்படி விட்டு கொடுத்ததுன்னு இல்லை, ஒன்று என்ன செய் அதுதான் சொன்னேன். நமக்கு நான் எப்படி இது பண்ணோன்னா, என் மனசுக்குள்ளார அவர் மனசுக்குள்ளார என்ன இருந்ததுங்கிறது வேறு. என் மனசுக்குள்ளார ரெண்டு பேருமே போகிறோம், ரெண்டு பேரும் ஒன்றாவதுலேருந்து ஒன்றா படிச்சிட்டோம், இங்கிருந்து ஒரே ஊர்லேருந்து புறப்பட்டு போயிருக்கா, ரெட்டை டைரக்டர் ஆகணுங்கிறது தான் எனக்கு என்ன இருந்தது. அவர் மனசில் அப்படி இருந்ததா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெளிவான என்ன, சங்கர கணேசு, விஸ்வநாத ராமமூர்த்தி, கிருஷ்ணன் பஞ்சு, இந்த மாதிரி ரெட்டையர்கள் வந்த மாதிரி ரெண்டு பேரும் வரணுங்கிறது. ராஜன் இருக்கு, ஆமாம், பாக்யராஜ், சுந்தரராஜன், சுந்தரராஜன், பாக்யராஜ், ஆமாம், அப்படி இருந்தது. இல்லைல்ல, அவர் அவருடைய இதில் பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா கோவை ராஜான்னு தான் அவர் பேரே நாடகத்தில் போட்டிருந்தார். நான் தான் சொன்னேன் பாக்யராஜுங்கிறது புதுசாக இருக்குது, யாருக்குமே அந்த பேர் சினிமாவில் இல்லை, அதனால் பாக்யராஜ் பேரே நம்ம சொல்கிறோம். இல்லை அதெல்லாம் நியாயமாக இருந்தால் எல்லாத்தையுமே கேட்குறேன். நானும் அப்படி தான், அவனும் அப்படி தான், ரெண்டு பேரும் ஒரே ரூம், பத்தா நம்பர் ரூமில் இருந்தோம். அதை அது மட்டும் இல்லை, அவங்க அண்ணன் பெருசு பெரியவர் செல்வராஜ், சின்ன அண்ணன் வந்து தன்ராஜ், இவன் பேரும் பாக்யராஜ். செல்வம், தனம், பாக்கியம் மூணுமே ஒரு வீட்டில் இருக்கணுங்கிற மாதிரி அவங்க வீட்டில் பேர் ஒரே தானே, தனமும் காசு தான், செல்வமும் காசு தான், பாக்கியமும் காசு தான். இருந்தாலும் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே வீட்டில் மூணு பேர்த்துக்கு அந்த மாதிரி பேர் வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி வந்தவர் எனக்கு அவன் என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. இவன் கொஞ்சம் நல்லா எழுதுவான், சொல்லுவான், விஷயம் சொல்லுவான், ப்ராக்டிக்கலான எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருந்தது. அதனால தான் ரெண்டு பேரும் எல்லாம் ஒன்றா வந்தோம். அப்புறம் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இவர் பாக்யராஜ் எப்படியும் டைரக்டர் ஆகும்போது நம்மளும் டைரக்டர் ஆகிடுவோம் அப்படியே ஒரு எண்ணத்தில் வளர்ந்துட்டு இருந்தேன். அப்படி போன படங்கள் வந்து 16 வயதில் முடிஞ்சது, கிழக்கே போகும் ரயில் முடிஞ்சது. கிழக்கே போகும் ரயில்லையே பாக்யராஜ் பண்ண கேரக்டர் என்கிட்ட பண்ண சொன்னாங்க. அப்போவே டே நீ பண்ணுற நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் பாக்யராஜ். நான் ஏன் பண்ணலன்னா, எனக்கு நடிக்கணுங்கிற ஆசை இல்லாதனால பொன்னாண்டின்னு ஒரு கேரக்டர் நம்மளை பண்ண சொன்னா, இல்லை இல்லை நாம அதுன்னு. அதுக்கப்புறம் கன்னி பருவத்தில், அதுக்கப்புறம் சிவப்ரோஜாக்கள், அதுக்கப்புறம் நிறமாறாத பூக்கள், அப்புறம் புதிய வார்ப்புகள். அவர் ஹீரோவாகும்போது தான், அது வரைக்கும் நான் அவர் கூடவே அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சைலண்டாக தெரியாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்கிறது தெரியும். ஆனால் ரெண்டு பேருமே உட்காந்து கதையை பேசுவோம், என்னால் முடிஞ்சது நான் சொல்லுவேன், அவர்னால் முடிஞ்சது. அவனுக்கு நல்லா கிரியேட்டிவ் ஆன ஆள். நான் இந்தியாவிலேயே பெரிய ஸ்க்ரீன் பிளேயர் ரைட்டர்னு பேர் வாங்கினவர் இல்லையா, அதனால் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் நடிகரானதில் நமக்கு உடன்பாடு இல்லாமல் போயிடுச்சு. பாக்யராஜ் டைரக்டர் ஆனானோ பெரிய ஆளாக வந்துடுவான், அவனை விடக்கூடாதுன்னு ஹீரோவாக்கின மாதிரி எல்லாம் ஒரு டாக் இருந்தது. நான் அதை அவர்கிட்ட சொன்னேன், அப்படியெல்லாம் போக மாட்டேன்டா, நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னா. ஆனால் அவருக்குள்ளார ஒரு நடிக்கணுங்கிற ஒரு எண்ணம், அதில் ஃபெமிலி ஆகலாங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருந்திருக்கு, அது எனக்கு தெரியாது. அவர் புறப்பட்டு போயிட்டார். போய் அதுக்கப்புறம் போனவுடனே ஒரு 2.5 வருஷம் எனக்கு அவருக்குள்ளார ஒரு கேப் வந்துருச்சு. அந்த கேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எனக்கு தெரியல, எப்படின்னா நான் பேசும்போது ஒரே விஷயத்தை பேசுவோம், பாரதிராஜா வருவார், உட்காருவார், பேசுவார், எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எனக்கு தகவல் வரும். அழகராஜன் ஒருத்தன் கூட இருந்தான், அவன் நான் போவாங்க எங்க அப்போது இதில் தான் நம்ம எக்மோரில் அந்த இதுக்கு உயிரியல் பூங்கா இருக்குதுன்னு, அதுக்கு முன்னால் அட்லாண்டிக் ஹோட்டல்னு அங்கே தான் டிஸ்கஷன் இருக்கான். நைட்டு 10 மணிக்கு போய் காலையில் வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். நமக்கு ஒரு நாள் கூட பாரதிராஜா இருக்கும்போதோ நம்ம இதுக்கு போயோ ஒரு சீன் சொல்கிறதோ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதோ நான் கிடையாது. ஏன்னா நான் ஆணித்தரமாக இருந்தேன், எப்படியும் பாக்யராஜ் நம்மளும் டைரக்டர் தான், ரெட்டை டைரக்டர் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் ஹீரோவானதுக்கப்புறம், ஹீரோ கம் டைரக்டர், அதுக்கப்புறம் தானே அதாச்சு. அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்துட்டு புதிய வரப்பில் ஹீரோவாக போட்டாங்க. முதல் கங்கை அமரன் போட்டாங்க ஹீரோவாக. அப்புறம் கங்கை அமரன் வந்து அவர் குடும்பத்தில் அவர் நடிக்க போகக்கூடாதுன்ட்டாங்க, அது என்ன இதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாக்யராஜை ஹீரோவாக போட்டாங்க. அப்புறம் இவர் டைரக்டர் ஆனவுடனே நமக்கு என்னென்னா, நம்ம இத்தனை வருஷமும் யாருக்கிட்ட ஆக்சிடெண்ட்டாக போகாமல் இப்படியே இருந்துட்டுமே,
இப்போ இவர் நடிகனாகி அது ஒரு செல்வாக்கு வந்துடுவார், அப்போ நம்ம எங்கே நிற்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி. நான் எப்போவுமே ஒரு பாக்யராஜ் கூட உங்ககிட்ட பேசியிருக்கலாம், நம்மளை பற்றி சொல்லும்போது கூட எல்லாத்தையுமே நல்ல விதமாக சொல்லுவோம் பாக்யராஜ். அவர் ஏன்னா நண்பங்கிற முறையில் உரிமையோடு சொல்லக்கூடிய ஆள். அவர் சொல்லுவார், நான் எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப சாதாரணமாக சொன்னேன். நானும் அதை அப்படி தான் இருந்தேன். அப்போ நம்ம சீரியஸ்லேயே காமெடி சொல்லி சொல்லி, ஒரு கல்யாண வீட்டில் காமெடி பண்ணுறது வேறு, இளவு வீட்டில் கூட காமெடின்னு நடக்கும். உண்மையாகவே இளவுக்கு வந்தவன் இருப்பான், கடனுக்கு வந்தவன் இருப்பான், கடமைக்கு வந்தவன் இருப்பான், அதையே கிண்டல் பண்ணுறதுக்கு வர்றவனும் இருப்பான். எல்லா இடத்துலையுமே காமெடிங்கிறது நிறைஞ்சிருக்கிற ஒன்று. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, காமெடி தான் எனக்கு இதாக இருக்கு, அப்படி தான் நான் எனக்கு தோன்ற சீனு எல்லாம் பாக்யராஜிட்ட சொல்லுவேன். அப்புறம் என்ன இப்போச்சு, இப்போ எனக்கு கதை பண்ணும்போது பிரச்சனை வந்துருச்சு. அவர் போயிட்டார் தனியாக, இப்போ ஆர்டிஸ்டாகி அவர் டைரக்டர் ஆகிட்டா போயிட்டார். சுவரலா சித்திரங்கள் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் உருகை யோசை பண்ணிட்டார், மௌனகீதங்கள் பண்ண, அதுக்கப்புறம் தான் நான் டைரக்டர் ஆகிறேன். இப்போ எனக்கு கதை பண்ணால் வரமாட்டேங்குது, ஏன்னா நான் சீரீஸில் காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பாக்யராஜுக்கு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளாரியே சீரீஸில் தான் காமெடியாக வரும். பாக்யராஜ் அதை நல்லா பண்ணியிருப்பார், அது முந்தானை முடிச்சலையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். இந்த சீரீஸில் காமெடி பண்ணுறத நம்மளும் பண்ணோம்னா இப்போ எப்படி நம்ம தனியாக ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னா, அவர் உட்காந்து ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஸ்கிரிப்டை மாற்றி 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 பண்ணி பார்த்து அவர் சீரீஸில் காமெடி பண்ணார். நான் காமெடியில் சீரீஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு படம் பயிரங்க முடிவில் பண்ணும்போது அப்படித்தான் என்னை நானே தயார் பண்ணிக்கிட்டு, அதுக்காக ரெண்டு ரெண்டரை வருஷம் எனக்கு ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் டைரக்டர் ஆகினேன். ஆனால் ஒன்று, நாங்கள் 90s இருக்கும்போது எதுக்கால் ரூமில் ஏகே ராஜேந்திரன் இருப்பார், அந்த அவங்க ரூமுக்கு தான் கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேர் வருவாங்க. கவுண்டமணி வந்து அப்போ இந்த நாடக ஸ்க்ரீன் ஐயர்னு ஒன்றாம் நம்பர் ரூமில் இருப்பார், அவர் தான் நாடக ஸ்க்ரீன் எல்லாம் இழுக்கிறவர். யார், நம்ம செந்தில். அந்த நாடகத்துக்கு ஸ்க்ரீன் கிரீன் எல்லாம் போவாங்க, கவுண்டமணி ஆக்ட் பண்ணுறவர் ஜனகராஜ். அங்கே வந்தவங்க இல்லை ஜனகராஜ், அப்போ அடுத்த தெருவில் வீடு, டெய்லி வர்றவன் அங்கே 90 DC வர்றதில் ஜனகராஜ். அப்புறம் சின்ன முருகன் பெரிய முருகன் அங்கேயே இருப்பாங்க, சங்கிலி முருகன் 11 ரூமு, அவர் கோகுலகிருஷ்ணன் அவர் ரூமில் இருக்காங்க, அந்த கோலப்பன் டைரக்டரு அவர் இதுக்காக ரூமில் இருப்பார். ஆமாம்மா, அப்படி எல்லாருமே பார்த்தா அப்படின்னா, அங்கே இருந்த குள்ளமணி, பசிநாராயணன், வெள்ள சுப்பையா, கருப்பு சுப்பையா, எல்லாத்தையும் நாங்கள் ஆர்டிஸ்டாக. நாங்கள் டைரக்டர் ஆகாததுக்கு முன்னால் யார் யாரை பழகணுமோ, அந்த கவுண்டமணி ஆகட்டு, செந்தில் ஆகட்டு, ஜனகாங்க ஒரு தைரியம் தான், அதெல்லாம் ஒரு தைரியம், தொழில் திமிருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து இது பண்ணுது. அப்படியே நானும் அவரும் ரெண்டு பேரும் பாக்யராஜ் அப்படி தான், யாருக்கிட்டே அசிஸ்டண்ட் இல்லாமல் வந்தது காரணம், அவரோட சேர்ந்து நான் இருக்கிறதா நான் நினச்சிட்டு வந்தேன். ஒரு இடத்துல அவர் வந்து ஆர்டிஸ்டாகி அப்படி போன உடனே, சரி அதை ஒன்றும் பண்ண முடியாது, இது எல்லாருடைய மனோபாவம்னு சொல்ல முடியாது, ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பண்ணி பண்ணும்போது என்ன போச்சு, இப்போ அவர் டைரக்டர் ஆகிட்டார், இனி போய் நான் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து டைரக்டர் ஆகுதுங்கிறது இன்னும் ரொம்ப காலத்தை தாமதமாயிடும். அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை வச்சு, அந்த 16 கிழக்கே முறையில், கன்னி பருவத்தில், சிகப்பு ரோஜாக்கள், நிறமாறாத பூக்கள், புதிய வார்ப்புகள், இதில் எல்லாம் ஸ்கிரிப்டில் உட்காந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்ன பார்த்தீங்களே, அதுகளை பார்த்து அது திரையரங்களை வரும். அதில் நான் சொன்ன டைலாக் ஏதாவது கை தட்டினாங்கன்னா நம்ம சொன்னதையும் ரசிக்கிறாங்க. அப்படி தான் நான் டைரக்டர், மானசீகமாக டைரக்டரான, மானசீகமான குருவாக பாரதி ராஜாவை ஏற்றுக்கிட்டு, அவர்கிட்ட ஒர்க் பண்ணலனாலும் அவரை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிற விஷயத்தை எப்படி எடுத்து வெளியிடுறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அப்படி டைரக்டரானவன் தான் நான்.
பின் அதனால் அது யாருக்கிட்டேயே அசிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. இல்லை வந்து முதல்ல கதை சொல்லும்போது அந்த முதல் படம் பயணங்கள் முடிவில் தயாரிப்பாட்ட கதை சொல்லும்போது அவர் கதை என்னன்னு கேட்டாரா? இல்லை கேட்டேன், கேட்காம எப்படி இருந்தேன், நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லை, அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோவை தம்பிக்கு பாக்யராஜை வச்சு படம் பண்ணணுங்கிறது என்ன, பாக்யராஜை வச்சு, ஏன்னா பாக்யராஜ் வந்துட்டார், மௌனகீதங்கள் வந்தாச்சு, மௌனகீதங்கள் வந்தவுடனே பாக்யராஜ் வந்து ரொம்ப, அதாவது உச்சத்தை, நம்ம எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே பேசி எங்கே நாடகம் நடத்தி எங்கே பண்ணு எங்கே புறப்பட்டு சென்னையை நோக்கி வந்திருந்தாலும் நம்ம நண்பர்கிறவர் ரொம்ப உச்சத்தில் போயிட்டார். அவரை வச்சு படம் பண்ணணும்னு கோவை தம்பிக்கு ஆசை. ஆனால் நம்ம ஊரில் இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஃப்ரெண்ட்ஸுகளில் என்ன அப்படின்னா, நானும் பாக்யராஜும் அந்த மன்றங்களில் உட்கார்றது, குட்டப்பார்க்கில் உட்கார்றது, கதையை பேசுறது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்கள என்ன இப்போ வச்சு, பாக்யராஜ் வந்துட்டான், சுந்தர்ராஜ் இன்னும் வராமல் இருக்கிறான். எல்லோரும் நம்ம கடைக்கு வர்றவங்க, 24 மணி நேரமும் நம்ம கடையில் இருக்க, அதில் வந்து இந்த வேலுமணி, அந்த பழையூர் மோகன், இந்த தயாரிப்பாளர்களாம், இல்லை இல்லை தயாரிப்பாளரான இவங்கெல்லாம் நண்பர்களாக நம்ம நாடகம் போட்டுட்ருக்கும்போது இருந்தவங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாக்யராஜ்கிட்ட பாக்யராஜ் இப்போ பிஸி ஆகிட்டாரு, பெருசாக வந்துட்டாரு, அவர்கிட்ட கோவை தம்பி கேட்டிருக்காரு. ஏன்னா அவங்க கட்சிக்கார், அவர் எம்எல்ஏவாக இருந்தார், மாவட்ட செயலாளராக இருந்தார் கோவை தம்பி, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த பாக்யராஜை கேட்டுருவேன், பாக்யராஜ் எனக்கு பாக்யராஜ், சுந்தர்ராஜன் ஒருத்தருக்கு அவனை கூட்டிகிட்டு வரேன், நமக்கு நெருக்கமானவங்க ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சரி வர சொல்லு அப்படின்னு. நான் அப்போ மெட்ராஸில் இருந்தேன், எப்பவும் ரெண்டு மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு போகிறதுங்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. ஊருக்கு போனால் கடைக்கு போயிருக்கும்போது கோவை தம்பி கூப்பிடுறாரு, நல்ல கதையாக இருந்தால் சொல்லு அப்படின்னாங்க. அப்புறம் போய் அங்கே பிஃபோர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால், அப்போ அவருக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்குது, அங்கே போய் தான் உட்காந்து அவர்கிட்ட கதை சொன்னேன். அவருக்கு கதை பிடிச்சது, அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு வாங்கினார், வந்தால் அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனது நம்ம. அப்போ கூட அந்த ஆங்கிள் வைக்கிறது போகிறது எல்லாம் உங்களுக்கு எப்படி, நாடகம் எழுதுனதுல எது க்ளோஸ் அப்பு எது லாங் ஷாட்டுங்கிறது நீங்களே பிடிச்சிருக்கீங்க? இல்லை இல்லை இல்லை, அப்படி வரல. இப்போ இது ஒரு நிறமாக பூக்கள் படம் சாங் எடுக்கிறாங்க, ஏதா கீதா என் காதல் கொடியே கண் பாரமான ஒரு வரி வரும், அந்த ஒரு பாட்டு, ராதிகாவும் சுதாகரும் பாடுற பாட்டு, அது பீச்சில் எடுக்கிறாங்க. காலையில் பாக்யராஜுக்கு கார் வருது, கார் வந்த உடனே அந்த காரில் ஏறி பாக்யராஜ் போயிடுறாரு பீச்சுக்கு, இங்கே சூட்டிக்கிட்டு 92 சீரில் அப்போ இருக்கிறோம். நான் என்ன பண்ணேன், நான் கிரிக் போர்ட்ஸ்லையெல்லாம் ஓடினவன், நான் என்ன பண்ணேன், இதில் அங்கிருந்து புறப்பட்டு தேனாம்பேட்டை கார்னர்லேருந்து பீச் வரைக்கும் ஓடுவேன். அது வரைக்கும் ஓடி போய் காலையில் பார்த்தா பாரதிராஜ் வராதுக்கு முன்னால் பாக்யராஜ் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் அவர்கிட்ட இவன் நண்பன், நான் கதை எழுதுவேன் அப்படின்னால நான் எங்கேயும் சொன்னது கிடையாது, அவரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதை எதிர்பார்க்காத காரணம் ரெண்டு பேரும் ஒன்றா பண்ண போகிறோன்னு இருந்ததுனால சொன்னேன் இல்லைங்களா, பார்ப்பேன். அதுகளையெல்லாம் பார்த்தா அப்படின்னா நைட்டு ரூமில் வந்து கேட்பேன், அது என்ன தண்டவாளம் மாதிரி ஒன்று போட்டிருந்தார்கள் அது மேடம், அதுதான்டா ட்ரேலி அப்படின்னு, அதை இன்னமும் கேமராவை பிடிச்சி திருப்பினாங்களே, அதுக்கு பேர் தான் ஜூம் அப்படின்னு. இப்படி பாக்யராஜ் சொல்லி கொடுத்ததில், ஓ இது இது க்ளோஸ்அப்பு, இது லாங் ஷாட்டு, இது வரைக்கும் வச்சாமல். அப்புறம் எப்போ சினிமாவுக்குன்னு வந்தோமோ, இன்னும் நார்த் மெட்ராஸில் மகாலட்சுமி தேட்டரில் ஒரு வருஷம் ஓடிச்சு, இது 1.5 வருஷம் இங்கே ஓடிச்சு பயணங்கள் முடியுதில்ல, மகாலட்சுமியில் 3 ஷோவோ 1 வருஷம் ஓடிச்சு. இருந்தாலும் மகாலட்சுமி தேட்டர் எங்கே இருக்குதுன்னு நார்த் மெட்ராஸில் போய் கேட்க சொன்னால் இப்போவும் தெரியாது. ஆனால் நாங்கள் எப்போ சினிமாவுக்கு வந்தோமோ அப்போருந்து பார்த்தது பூராமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கிறேன். என்னை பொதுவாக சொல்ல போனால் நான் டைரக்டர் ஆனதே அசிஸ்டன்ட் டைரக்டர்னால தான் நான் டைரக்டர் ஆனேன். எல்லாருமே ஒரு டைரக்டர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அதுக்கப்புறம் டைரக்டர் ஆவாங்க. நான் அசிஸ்டண்ட்டுகளை செஞ்சு எப்படின்னா, சாம்கோ ஹோட்டலு, எல்டாம்ஸ் ஹோட்டல், தேனாம்பேட்டை கார்னரு, 92 சி, அதுக்கப்புறம் விட்டோம்னா எல்டாம்ஸ் ஹோட்டலு, அப்புறம் இதில் நம்ம இப்போது ராமராஜன் வேஷ்டியில் இருக்குது, ஆமாம் அப்போ இப்போ இருக்குது அது. அப்போ அது வந்து இந்த வேற ஒரு ஹோட்டலு சுப்பிரமணியன், அந்த ஹோட்டலில் தான் உட்காந்து நாங்கள் கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எல்லாருமே
அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கிற ஏரியாவில் தான் போய் நிற்போம். அவங்க ஷூட்டிங் போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, கட் பண்ணி ஒரு ஷாட் பண்ணாங்க, கட் பண்ணால் ஒரு க்ரைனை போட்டு எழுந்தார் டைரக்டரு, அவங்க பெருமைகளை பேசுவாங்க இல்லையா, அந்த லாங்குவேஜ்களையெல்லாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான். நீங்கள் கதை சொல்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டரு ஒரு டைரக்டர் கதை சொல்லுது, அவர் போனால் வந்தால் சொல்ல மாட்டாங்க கட் பண்ணுங்க மேலே அங்கேருந்து வந்துட்டு இருக்காருங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் உள்ள போச்சு. அப்போ அது வந்து ஈஸியாக உங்களுக்கு இல்லை இல்லை அது மட்டும் ஆமாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாலும் தெரிஞ்சு. இப்போ நீங்களே என்ன பண்ணுவீங்க, தொப்புன்னு இருந்துட்டாங்கிறான் சர்றன்னு வலிக்கி விட்டு, எவனும் வலிக்கி விட்டுருச்சுன்னு சொல்கிறது இல்லை, சினிமா பலாருன்னு அரைஞ்சிட்டாம்மா அரைஞ்சிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு சவுண்டுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஆமாம் அது வந்து அவங்க சொல்லும்போது என்னென்னா நம்ம அந்த துறைக்கு வந்திருக்கிறோம். அப்போ அவங்க அதை பற்றி பேசும்போது அதை கவனமாக கேட்குறது, ரெண்டாவது எங்கே அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிற்கிறாங்களோ அங்கே தான் போய் நம்முடைய சேர்க்கை நம்ம நிற்கிறது, அதில் மட்டும்தான் நமக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அவங்க பேசக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்க நான் ஒர்க் பண்ண சீனு நான் பண்ணது நான் பண்ணது பா அது அதுன்னு பேசி பேசி அப்படியே அதெல்லாம் நமக்கு இல்லை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முதல் படத்திலேயே வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட பெரிய ஆர்டிஸ்ட் படம் மோகனும் பொதுமுகம் அங்கே புரியும் பொது படம், அவங்கள வச்சு எப்படி உங்களை சமாளிக்க முடிஞ்சது அவ்வளவு? இல்லை சமாளிக்கிறது என்னது, நம்ம நான் எப்பவுமே ஈஸியாக சமாளிப்பேன், ஈஸியாக நம்ம யாருக்காக இருந்தாலும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுக்காக போகிறதில்ல, நம்ம போகிறது வேலை செய்கிறதுக்காக, வேலையை நம்ம கரெக்டாக செய்யணுங்கிறதுல கவனமாக இருந்தால் போதும். ஆனால் நம்ம போய் முதல் படம் அந்த பயமே நமக்கு வரல, ஆனால் படம் பண்ண என்ன தான் இருந்தாலும் ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு என்னென்னா ஜெயிக்கணும், ஜெயிக்கலன்னா போச்சு. அந்த மாதிரி சூழ்நிலை கதையை சொன்னோம் ரெண்டு பேரும் எல்லாம் இது வரைக்கும் ரஜினி சாரை வச்சு கூட நம்ம படம் பண்ணிட்டோம், ஆனாலும் நமக்கு அந்த கோஆப்ரேஷன் வந்து விஜயகாந்த் எல்லாம் கொடுத்த கோஆப்ரேஷன் உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் எல்லாம் சார் வந்து பத்திரிகாரங்கிட்ட அந்த ராஜாஜிராஜா படம் எடுக்கும்போது சொன்னார், எங்க இந்த டைரக்டர் புரிஞ்சுக்கவே இல்லைங்க, எதுக்கு இந்த சீன் எடுக்கிறாரு எதுக்கு இந்த ஷார்ட் எடுக்கிறாருன்னு தெரியாது, சம்பந்தம் கதைக்கு என்னன்னே தெரியாது, படம் பார்க்கும்போது நல்லா இருக்கும், அது ஒரு மேஜிக் வந்து அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது அது நம்ம மேஜிக் இல்லைங்க, அது என்ன விஷயம்னா நமக்கு என்ன நம்ம நம்ம இளையராஜா பாருங்கள், யாரையுமே உள்ளே இளையராஜா உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா சைலண்டாக அந்த கேட்டுக்கிட்டே சைலண்ட் ஆயிடுவாங்க. ஏன் சைலண்ட் ஆவாங்கன்னா அந்த சைலண்ட்டு தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, நேராக போனால் யாரும் வர மாட்டாங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அவர் அவர் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்டு சொல்லும்போதே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறது, அவங்க எந்த டவுட்டை கேட்டாலும் லாஜிக் கரெக்டாக சொல்லிடுறதுனால அவங்களுக்கு எந்த கேள்வியும் நம்மகிட்ட இருந்து இருக்காது.